காதம்பரி ஓட சிந்தனையில பாதியில இருக்கும் இல்லையா? ஆமா, அதாவது அந்தப்புற தாசியாக வரைக்கும் பார்க்கும். மத்தவாளுடைய புத்தி, இவளுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை வந்து மத்தவாள்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவா அப்படின்னுட்டு சொல்றா. ஸ்தூல புத்தையாக அபி தாதிருஷாம் விபாவயேயுஹு, தாதிருஷீம் சித்தவிருத்திம் விபாவயேயுஹு. ரொம்ப ஒரு திக் பிரெயின்டா இருந்தா கூட அவளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. மகாஸ்வேதா ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோ, ஸோ அவளால டெஃபினட்டா அனுபவத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, அந்தப்புற தாசிகள் வரைக்கும் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் வெளிப்படையா. ஏன்னா அவள்லாம் வந்து ராஜகுலத்துல இருக்கக்கூடிய அந்த இங்கிதங்களை நன்கு அறிந்தவர்கள். ஸோ ஈத்ருஷேஷு அதி நிபுணதர திருஷ்டயா அந்தப்புற தாசியகான்னு அந்த அட்ஜெக்டிவ் அங்க. அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய தாசிகளுக்கு இன்னமுமே இதுல வந்து ஒரு தேர்ச்சி பெற்றவர்கள். சர்வதா ஹதா அஸ்மி மந்த புண்ணியா, மந்த புண்ணியா மாம் அகம், மந்த புண்ணியா அகம் நான், சர்வதா ஹதா அஸ்மி. அதாவது ஒரு ரொம்ப ஒரு குறைவாக இருக்கும் புண்ணிய பலத்தினால் எப்பொழுதுமே நான் ஹதா அஸ்மி, அடிக்கப்பட்டவளாக இருக்கின்றேன். ஸோ புண்ணியம் செய்தவளான நான், அந்த இடத்துல புண்ணியத்தினால் வராது, பிகாஸ் புண்ணியயா அப்படின்னு வரணும் அப்புறம், இல்லை ஆர் புண்ணியேன அப்படின்னு. அது காரணமாக வந்ததுன்னா புண்ணியேனன்னு வந்திருக்கணும், நபுன்சகலிங்கம் இல்லையா. வேற இங்கே வந்து அவளுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது அது. மந்தா புண்ணியா, மந்தா மந்தம் புண்ணியா, புண்ணியம் யஸ்யாஹாசா மந்த புண்ணியம். யஸ்யாஹாசா மந்த புண்ணியா. ஓகே. மரணம் மே அத்ய ஸ்ரேயஹ ந லஜ்ஜாகரம் ஜீவிதம். அத்ய மரணம் மே ஸ்ரேயஹ, இன்று என்னுடைய மரணமானது எனக்கு ஸ்ரேயஹ, எனக்கு வந்து மிகவும் நல்லது. லஜ்ஜாகரம் ஜீவிதம் ந ஸ்ரேயகர ஸ்ரேயஹ, ஒரு வெட்கத்தை உண்டு வெட்கப்படக்கூடியதா பண்ணுகின்ற இந்த உயிரானது எனக்கு இன்னைக்கு வசதி இல்லை, மரணமே தேவலை. எனக்கு தேவை. ஸ்ருத்வா ஏதம் விருத்தாந்தம் கிம் வக்ஷ்யதி அம்பா தாத்தஹ வா கந்தர்வலோகஹ வா. ஏதம் ஏதத் விருத்தாந்தம், இந்த கதையை விருத்தாந்தம் கேட்டுவிட்டு. கேட்டுவிட்டு, ஏதம் விருத்தாந்தம் ஸ்ருத்வா, இந்த என்னுடைய இந்த ஒரு கதையை, கீழ்த்தனமான இந்த ஒரு கதையை கேட்டுவிட்டு, அம்பா தாத்தகா வா, தாயரோ தந்தாரோ தந்தையாரோ அல்லது கந்தர்வ லோகா வா, கந்தர்வ லோகத்தில் இருக்கும் மக்களோ கிம் வக்ஷ்யதி, என்ன கூறுவர், என்ன கூறுவர், கிம் கரோமி, நான் என்ன செய்வேன், கஹாத்ர பிரதிகாரக, இங்கு பிரதீகாரஹ. வேறு பிரதிகாரக, இங்கு நான் வந்து வேறு என்னதான் வந்து மறுகாரியம் செய்ய முடியும். கேன உபாயேன ஸ்கலிதம் இதம் பிரச்சாதயாமி, கேன உபாயேன, எந்த வழியினால், எந்த ஒரு யுக்தியினால் ஸ்கலிதம் இதம், இவ்வாறாக கீழே விழுந்து விட்ட நான், ஸ்கலிதம் மன என்னுடைய இந்த தவறை, தவிர தவறு. ஸோ ஸ்கலிதம்னா நழுவுதல். இந்த நழுவுதலை எப்போ எந்த உபாயத்தினால் பிரச்சாதையாமி மூடுவேன், எப்படி நான் இதை கவர் பண்ண முடியும்னு கேட்குறா கவர் பண்ண முடியும், மற்றவாளுக்கு எந்த வழியில் புரிஞ்சுக்க நான் வந்து முடியாதபடிக்கு. ஓகே. ஓஹோ, ஷி வாண்ட்ஸ் டு ஹைட். கஸ்ய வாச்ச, சாப்பலம். கஸ்ய வா சாபலம் இதம் ஏதேஷாம் துர்விநீதானாம் இந்திரியானாம் கதயாமி. கஸ்ய வா அகம், அகம் கஸ்ய கதையாமி, அகம் கதயாமி. அகம் கஸ்யவா கதையாமி, நான் யாரிடம்தான் கூறுவேன் இதை பற்றி, எதை பத்தினா, துர்விநீதானாம் இந்திரியாணாம் இதம் சாபலம், ஏதேஷாம் துர்விநீதானாம் இந்திரியாணாம், என்னுடைய இந்த கட்டுக்கு அடங்காத இந்திரியங்களினுடைய சாபலம், சபலமான ஒரு காரியத்தை கஸ்யவா கதயிஷ்யாமி, யாரிடம்தான் நான் கூறுவேன். கூறுவேன், ஏதேஷாம் துர்விநீதானாம் இந்திரியாணாம் சபலம், சாப்பலம். இவ்வாறான சாப்பலம், சாப்பலம் அது சாப்பலம், இவ்வாறான துர்விநீதானாம் ஒரு அடக்கமற்ற இந்திரியானாம் என்னுடைய இந்திரியங்களின் சாப்பலம், சாப்பலம்னா அந்த சபலமான சலசலப்பான விஷயங்கள், செயலுக்கு சபலமான சாப்பலம்னு பேரு. செயல், சபலசிய பாவக.
சல்ல அவ்வளவு சபலஸ்ய பாவஹா வந்ததுன்னா உங்களுக்கு சாபல்யம் வரும். சபலதா, சபலத்துவம், சாபல்யம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல சாபலம்ங்கிறது இது வந்து சபல கர்மாங்கிறே நான். சபலஸ்ய கர்மா சாபலம். சாப்பிடலாம். கரெக்ட் 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 கரெக்ட். பாவஹாவும் வரலாமோ என்னமோ, ஆனால் சாபல்யம் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரலி வரும். ஓகே ஓகே. சொல்ல தெரியல. பட் சபலசிய கர்மா, ஸோ அதனால தான் சொன்னேன், சபலமான ஒரு கர் செயல், இந்திரியங்களினுடைய ஒரு சபலமான அந்த செயல் இல்ல, வந்து சபலசிய சபலசிய கர்மா. புத்திஹி சாபலம் அது கூட வரும். அதாவது கிரியா குவ வா அனேன தக்த ஹிருதயேன கிரகீதா கிரச்சாமி அனேன துக்த தக்த ஹிருதயேன ஹிருதயேன. தக்த ஹிருதயேன அனேன தக்த ஹிருதயேன குவ வா கிரகீதா அஹம் கச்சாமி அனேன தக்த தக்த இந்திரிய. ஹிருதயன்ங்கிறது யாரு? மன்மதன். ஓ அப்படியா. எரிக்கப்பட்ட ஹிருதயத்தை உடையவன். சோ தக்தங்கிறச்சு உங்களுக்கு வந்து மன்மதன் இருக்கானே, அனேன தக்த ஹிருதயேன, அல்லது இந்த பஞ்சபாணேன தக்த ஹிருதயேன. ஏன்னா நமக்கு வந்து ஒரிஜினல்ல வந்து பஞ்சபாணேனங்கிற வேர்ட் இருக்கு, அதை வந்து இங்க கட் பண்ணிட்டார். அனேனக்கா சந்திர பீடேன தக்த ஹிருதயேன மாம் தக்த ஹிருதயேன குவவா கிரகீதா கச்சாமி அப்படின்னு வராது இல்ல. பண்ணலாம் எப்படின்னா, ஏன்னா இங்க பஞ்சபாணேனங்கிறது ஒரிஜினல்ல இருக்கு, இதுல அந்த பஞ்சபாணேனவ நம்ம கன்சிடர் பண்ணல வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, தக்தஹா ஹிருதயஹா ஏன, அது எப்படி ஒட்டி வருது இல்லையே, யாரால் என்னுடைய ஹிருதயமானது எரிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட சந்திரா பீடனினால் இழுக்கப்பட்டவளாக நான் எங்கு செல்வேன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அது கரெக்ட் தானே. சரி வரும். ஆமாம். ஸோ சந்திரா பீடனுக்கு போட்டோம்னா இப்போ அப்படி எடுத்துக்கணும், அவனால தான் என் ஹிருதயம் இப்போ அப்படியே பொசுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவன் என்னை பிடிச்சி இழுத்துண்டு போகிறான், நான் வந்து எங்கே போகிறேன்னு தெரியல. குவவா கச்சாமி. கரெக்டா வருது அது. சரி, ஆனா அப்படியே இந்த இருக்கட்டும். கான்டெக்ஸ்ட்ல அப்போ வரல அப்படியே போலருக்கு. ஏன்னா இருக்கட்டும், பெட்டர். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா ததா இந்திரியானாம் சபலம்ங்கிறது அவன் மேல தானே. இந்திரியாணாம் சபலம் என்னத்தினால ஏற்பட்டது? மன்மதனுடைய எஃபெக்ட்னால தானே. அப்படி ஸோ ரெண்டுமே ஒட்டி வரும், அதனால இட்ஸ் அதுல ஓகே. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரா பீடனோட வந்து நீங்க வந்து இது எடுத்துட்டேன்னா சமாசம் எடுத்துட்டேன்னா சந்திரக ஆபீடக சந்திரம் ஆபீடம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா சந்திரனானது சிரோபூஷணம் யாரின் தலையில் இருக்கின்றதோ அது. சோ அந்த சந்திரன் தலையில இருக்கிறது தானே உங்களுக்கு வந்து என்னோட தக்த ஹிருதயத்தை கொடுக்கிறது. அவ்வளவு தூரம் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு தட் இஸ் குட்டி பானன் ஆயிட்டுறோம். ரொம்ப ரொம்ப. டூ இல்ல இதெல்லாம் ஆமாம், அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்கவே முடியாது நமக்கு, ரொம்ப இழுத்துண்டு போக சொல்ற மாதிரி இருக்கு. அது வேண்டாம். ஆமா. ஓகே. ததா மகாஸ்வேதா வெதிகரேன பிரதிஜ்ஞா கிருதா ததா ததா தத்ரோ. மகாஸ்வேத வியதிகரேண ததா பிரதிஜ்ஞா கிருதா. மகாஸ்வேதாவனுடைய ஒரு வியதிகரேண துக்கத்தினால் ததா பிரதிஜ்ஞா கிருதா, அவ்வாறு ஒரு பிரதிஜையானது செய்யப்பட்டது. என்ன பாணி பாணிம் ந கிராஹயிஷ்யாமின்னு சொன்னாலோ இல்லையோ, மகாஸ்வேதா சசோகாயாம் மகாஸ்வேதாயாம் நாஹம் ஸ்வஸ்ய பாணிம் கிராஹயிஷ்யாமி அப்படின்னு அவ ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்காளே, அந்த பிரதிஜாவை பத்தி ததா பிரதிஜாங்கிறத அங்க போட்டுக்கணும். ஓகே. பிரதிஜா கிருதா நான் வந்து அதை துவரித்தினால் பிரதிஜா கிருதா பிரதிஜாம் பிரதிக் பாரம்பரிய கிருதா மயா தானே பிரதிஜ்ஞா கிருதா, என்னால் கிருதா. ஒரு என்னால் பிரதிஜ்ஞையானது ஒரு ப்ராமிஸ் செய்யப்பட்டது. ஆனது செய்யப்பட்டது. கரெக்ட். ததா பிரிய சகீனாம் புரக மந்திரி மந்திரிதம் இல்லை ததா அது வேற என்ன இருக்கா, இங்க சொல்றது இல்லை எங்கிட்ட. ததா பிரிய சகீனாம் புரோ மந்திரிதம் ததா அப்பொழுதா இல்ல ததா தற்போ அதே அவ்வாறே அந்த மாதிரி நான் வந்து பேசினேனே பிரிய சகிகளுக்கு முன்னாடி. ஏன்னா மகாஸ்வேதா சோகத்துல இருக்கா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மகாஸ்வேதாட்டியும் நான் ப்ராமிஸ் பண்ணேன். அது மாத்திரம் இல்லை, பிரிய சகிகளினிடத்துல தோழிகளிட புறத்தக அவளுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி மந்திரிதம் இவ்வாறு என்னால் பேசப்பட்டது.
பேசப்பட்டது. ததாச்ச கேயூரகஸ்ய ஹஸ்தே சந்திஷ்டம், ததாச்ச அதனால் ததா சந்திஷ்டம்ங்கிறத திருப்பியும் அந்த வெர்போட சேர்த்துக்கோங்கோ, அது வந்து இட் இஸ் குவாலிஃபைங் த வெர்ப். வெர்ப் ததா சந்திஷ்டம், கேயூரகஸ்ய ஹஸ்தே ததா சந்திஷ்டம், அந்த காரணத்தினாலதான் கேயூரகனுடைய யதா ததா எவ்வாறோ அவ்வாறு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க வந்து ததா சந்திஷ்டம் அப்படிங்கிறது அந்த விதத்தில், ததா விதேன சந்தேஷா கிருதா அப்படின்னு அர்த்தம். ஸோ கேயூரகசிய ஹஸ்தே, கேயூரகனுடைய கையில் இந்த மாதிரி ஒரு சந்தேஷமானது, இப்பேற்ப அவ்வாறு ஒரு சந்தேஷமானது அனுப்பப்பட்டதே. இதெல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சந்தேஷத்தை அனுப்பிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு சகிகளுக்கு முன்னாடி ரொம்ப வீராப்பா பேசிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேனே, என்னுடைய மனசானது அவனால் இழுக்கப்பட்டு விட்டதே அப்படின்னு அவ வந்து சொல்றா. இல்ல ந கலு ஜானாமி படிங்க. சட்ட விதினா வா பூர்வ கிருத அபுண்ய சஞ்சயேன வா மிருத்யு ஹதகேன வா அன்யேன வா கேனாபி அயம் ஆனீதஹ மம விப்ரலம்ப விப்ரலம்பகஹ சந்திராபீடஹ விப்ரலம்பகஹ சந்திராபீடஹ கேனாபி ஆனீதஹ ஆனீதஹ மம ஆனீதஹ மம விப்ரலம்பகா சந்திராபீடா ஆனீதா. ஸோ நகலு ஜானாமி மந்தபாகினி, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தெரியல என்னன்னா, ஷட விதினா அந்த துஷ்டனான விதியினாலோ, விதி நம்ம பாக்கியம் இப்ப ஃபேட் இருக்கே அதனாலோ, அல்லது பூர்வ கிருத அபுண்ய சஞ்சயேன முன் செய்யப்பட்ட புண்ணிய பாப விசேஷத்தினுடைய ஒரு குவியலினாலோ, அல்லது மிருத்யுகதகேன யமனினாலோ, அல்லது அந்யேனவா கேனாபி வேறு எவனோ ஒருவனினால், ஏ மம விப்ரலம்பகா சந்திராபீடகா ஆனீதா, எனக்கு ஒரு துக்கத்தை கொடுப்பதற்காகவே இந்த சந்திராபீடனானவன் வரவழைக்கப்பட்டான் போல இருக்கு. மம விப்ரலம்பகாங்கிறச்சு, சரி இவ்வாறு நான் வந்து சந்தேஷம் பண்ணி பிரதிஜ்ஞ பண்ணி நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறச்சு, என்னை வந்து ஆசை காட்டுறதுக்குன்னு எவன் தான் கொண்டு வந்து இந்த சந்திராபீடனை என் முன்னாடி நிறுத்தினானோ, அது யார் யாரெல்லாம் இருக்க முடியும், விதியா இருக்கலாம் யமனா இருக்கலாம் அல்லது பூர்வ கிருத அபுண்ணியமா இருக்கலாம். கோபி வா ந கதாச்சித் திருஷ்டஹ ந அனுபூதஹ ந ச ஸ்ருதஹ ந சிந்திதஹ ந உத்ப்ரேக்ஷிதஹ மாம் விடம்பயிதும் உபாகதஹ யஸ்ய தர்ஷன மாத்ரேனைவ சம்யம்ய தத்தே தத்தா இவ இந்திரியைஹி தத்தா இவ இந்திரியைஹி கிரஹித குண முதல்ல இந்த எத்து தத்துல வந்து என்னன்னா, எத்து எத்து பாகத்தை முதல்ல சொல்லிடணும் ரைட்டா. ஸோ யஹா சுந்தரஹ சஹா ராமஹா யஹா சுந்தரஹா அப்படிங்கிறது, அவன்தான் ராமன், எவன் அழகாக இருக்கிறானோன்னு யூஸ்வலி பண்ணுவான், பட் எவன் அழகாக இருக்கிறானோ அவன்தான் ராமன்ங்கிறது யூஸ்வலி யஹா சஹா போடுறது பெட்டர். அப்போ தான் நமக்கு ஏன்னா லாங் லாங் சென்டென்சஸ் இந்த மாதிரி கத்தியத்தில் அந்த எத்து போர்ஷனை வந்து முதல்ல பண்ணிடுறது ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ எஸ்ய தர்ஷன மாத்திரேனைவ, யாரை பார்த்த மாத்திரத்திலேயே, இந்திரியைஹி தத் சம்யம்ய இந்திரியைஹி தத்தா இவ, இந்திரியங்களை இந்திரியங்களினால் சம்யம்ய கட்டுப்பட்டு தத்தா இவ சந்திராபீடனிடம் அர்ப்பணிக்கப்பட்டவள் போல் நான் இருக்கிறேன் ரைட்டா. அஸ்மி எல்லாமே அந்த அஸ்மியோட போய் நம்ம வந்து அன்வைக்கணும். ஸோ எவனை பார்த்த மாத்திரத்தில் இந்திரியைஹி சம்யம்ய தத்தா இவ, இந்திரியங்களினால் கட்டுப்பட்டு பத்வா சந்திராபீடாய தத்தா இவ,
அதுக்கப்புறம் கிரகீத குணபணேன, குணங்கள் என்கிற ஒரு பணம் அப்படின்னா வேதனம், தனம், மூல்யம் மூல்யம், மூல்யம் அந்த ஒரு பிரைஸ்னால கிரகீத விக்ரீதா இவ, நான் வாங்கப்பட்டவள் போல் இருக்கிறேன். அவன் வந்து அவனுடைய குணம்ங்கிற ஒரு பைசாவை கொடுத்து என்னை வாங்கிட்டான்னு நினைக்கிறேங்கிறான். ரைட்டா? சோ சந்திராபீடனுடைய குணங்கள் என்கிற ஒரு பணேன பைசாவினால் விக்ரீதா இவ விற்கப்பட்டவள் போல் ஹிருதயேன உபகரணி பூதா அஸ்மி, என்னுடைய ஹிருதயத்தினால் மனதினால் அப்படியே வந்து ஒரு உபகரணம்னா விக்ரய திரவியம் மாதிரி நான் ஆயிட்டேன், வாங்கிக்கிற ஒரு பொருள் மாதிரி நான் ஆயிட்டேன். இந்த மாதிரி யாருமே இதுவரைக்கும் அனுபவிச்சதில்லை. எவரை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கோ, தம் புருஷம் கோவா ந கதாச்சித்து திருஷ்டா, அந்த மாதிரி வேறு ஒரு எவனையுமே அகம் ந அபஷ்யம் முன்னாடி. ஸோ கோவா ந திருஷ்டா ந கதாச்சித்து திருஷ்டா, என்னால் முன்னாடி பார்க்கப்படவில்லை, ந அனுபூதா அனுபவிக்கப்படவில்லை, ந ச்ருதா கேட்கவும் இல்லை, ந சிந்திதா யோசிக்கவில்லை, ந உத்ப்ரேக்ஷிதா இமேஜின் கூட நான் பண்ணிக்கல. இந்த மாதிரி மாம் விடம்பயிதும் உபாகதா கஹவா ஏவம் மாம் விடம்பயிதும் உபாகதா, என்னை இந்த மாதிரி வேடிக்கை பண்றதுக்குன்னுட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து முன்னாடி நிற்கிறானே, இதுக்கு முன்னாடி நான் கேள்வியும் பட்டதில்லை, பார்த்ததும் இல்லை, இமேஜின் கூட பண்ணது கிடையாது. எவனை பார்த்த மாத்திரத்துல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து என்னுடைய மனசானது அப்படியே வெல போயிடுத்து அவனிடத்துல. என்ன ஒரு டாப் பேராகிராஃப், ஆஹா சூப்பர், என்னமா எழுதிருக்கேன், இது கஷ்டம் இந்த பேரா, நான் யோசிச்சுதான் இதை அன்வயம் பண்ணணும். திருப்பி திருப்பி அதை வந்து எங்கிருந்து எங்க கோக்குறாருங்கிறதே நமக்கு வந்து. ரொம்ப எஸ்ய தர்சன மாத்திரே நெய்வ இந்திரியைஹி சம்யம்ய தத்தா இவ கிரகீத குணபணேன விக்ரீதா இவ ஹிருதயேன உபகரணி பூதா இவ அஸ்மி தாதிருஷக சந்திராபீடக இல்ல தாதிருஷஹா கோவா மாம் விடம்பயிதும் அயம் ஆகதஹா, எவன் இவன் என்ன வந்து வேடிக்கை பண்றதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கான் ஒருத்தன். வந்திருக்கான் ஆடா ஆடா அப்படி இருந்திருக்கான். சோ ந கதாச்சித் திருஷ்டஹா ந அனுபூதஹா ந ஸ்ருதஹா ந சிந்திதஹா. சூப்பரா இருக்கு அந்த பேராகிராஃப். ந மே காரியம் தேன சப்பலேன இதி க்ஷணமிவ சங்கல்பம் அகரோத். ந மம காரியம் தேன சப்பலேன க்ஷணம் இவ சங்கல்பம் அந்த க்ஷணமிவ சங்கல்பம் அகரோத்துங்கிறது சென்டென்ஸ் முடியறது உங்களுக்கு. ஸோ இங்க வந்து இது வரைக்கும் ஸோ தேன சபலேன மே ந காரியம் மே கிமபி பிரயோஜனம் ந வித்யதே, தேன சபலேனங்கிறச்சு அந்த குமாரன் இருக்கானே சஞ்சலமான அந்த குமாரன் சந்திராபீடன், ஆர் சஞ்சலத்துவத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த சந்திராபீடனினால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மே காரியம் கிமபி ந வித்யதே அப்படின்னு மனசுல ஒரு சங்கல்பத்தை ஒரு க்ஷணத்துல அவ செஞ்சுட்டா. ஓகேயா? மேல கிருத சங்கல்ப தத் பரித்யாக சங்கல்ப சங்கல்ப சமகால சமக சாரி சங்கல்ப சமகால பிரஸ்திதேன அந்த சங்கல்பம் பண்ண மாத்திரத்துல, அதாவது அவனை விட்டுடணும், இவனால எனக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கிருத சங்கல்பாசா, நடுவுல என்ன ஆயிடுதுன்னா அந்தர்கதேன அவள் அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த ஹிருதயமானது ஜீவிதம் இருக்கே அது வந்து இவளை கேள்வி கேட்கறதாம். கண்டலக்னா இவ கழுத்தை புடிச்சுண்டு கண்ட லக்னேன ஜீவிதேன, கழுத்தில் இருக்கக்கூடிய ஜீவிதம் பிராணனானது தத் பரித்யாக சங்கல்ப சமகால பிரஸ்திதேன. அது பாருங்கோ, தத் பரித்யாகன சந்திராபீடனை வந்து பரித்யாகம் விட்டுடுறா, அதாவது அவனை தியாகம் பண்றா அப்படிங்கிற அந்த சங்கல்ப சமகாலமேவ, அந்த ஒரே அந்த சமயத்திலேயே இவளுடைய பிராணனும் கிளம்பிடுதான் வெள்ள.
ஓகே ஆ ஸோ அந்த பிராணன் என்ன ஆயிடுதுன்னா கண்டகதம்னு சொல்லுவோமோ இல்லையோ, அந்த அந்த பிராணன் வந்து கழுத்துக்கிட்ட வந்து நின்றுடுத்து வெளில கிளம்புறதுக்கு அப்படின்னு. அதனால தத் கிருத சங்கல்பா இவ்வாறு நிச்சயம் செய்யப்பட்டவளான அந்த காதம்பரி சந்திராபீடனை தியாகம் செய்த தத் பரித்தியாக சங்கல்ப தியாகம் செய்வது என்ற சங்கல்பத்துடன் சமகாலம் அதே சமயத்தில் பிரஸ்திதேன கிளம்பின கண்டலக்னேன கழுத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஜீவிதேன பிராணன் தன்னுடைய ஒரு உயிரினால் பிருஷ்டா இவ கேட்கப்பட்டவள் போல் இருந்தாள். என்னென்னலாம் அது கேட்டுது அப்படிங்கிறது இங்க சொல்ற அவிசேஷக்ஞே. அப்படியே அவளுக்கு கண்ணில இருந்து ஜலம் வந்துருத்தம் அந்த சமயத்துல. புனரப்பி பிரக்ஷாலித லோச்சனையா திருஷ்யதாம் அசோ ஜனஹ பிரத்யாக்யான யோக்யஹ ந வா இதி தத் கால கதேன அபிஹிதா இவ பாஷ்பேன புனரபி ததா ததைவ சந்திரா பீடா பீடாபிஹி பீடா அபிமுக அபிமுக ஹிருதயா பபூவ. என்ன விஷயங்கறதையே புரிஞ்சுக்காதவளா இருக்கியே நீங்கிறது. இத யாரு சொல்ல போறான்னா அந்த பாஷ்பம் வந்து சொல்றதான் அவளுக்கு. சோ அவிசேஷக்ஞே விசேஷம் என்ன என்ன விஷயம்னே புரிஞ்சுக்காதவளே புனரபி பிரக்ஷாலித லோச்சனையா கண்ணை வந்து உனக்கு திருப்பியும் நன்ன கண்ணை தொடச்சுண்டு பாருங்கிறோமோ இல்லையோ. விஷயம் என்னன்னு தெரியலன்னா நன்ன கண்ணை வந்து கொஞ்சம் தொடச்சு கண்ணு மங்களா இருக்கு அது திருப்பியும் பார்ப்போமோ இல்லையோ நன்னா உத்து பார்க்கறதுக்கு, அதுக்கு வந்து கண்ணீர் வந்துதான் தொடச்சு விடுறதுக்கு. ஸோ பிரக்ஷாலித லோச்சனையா திருஷ்யதாம் அசௌஜனஹா ஒன்று கண்களை உன்னால் பார்க்கப்படட்டும் உன்னால் பார்க்கப்படட்டும் இந்த சந்திராபீடன் எப்படிப்பட்ட உன்னாலுங்கிறச்சே பிரக்ஷாலித லோச்சனையா உன் கண்களை அலம்பி விட்டவளாக நீ இந்த சந்திராபீடனை நன்கு பாரு திருஷ்யதாம் பிரத்யாக்கியான யோக்யா வா நவா இதி பிரத்யாக்கியான யோக்யா நவா அப்படின்னா அவனை திருப்பி அனுப்புறதுக்கு அவன் யோக்கியதை உடையவனாக இருக்கானா என்ன அப்படிங்கிறத பாரு. நிராகரணம் பண்றதுக்கு உச்சிதமானவனா இருக்கானா இல்லையா அப்படின்னு கூறுவது போல் இது தற்காலகத்தேன பாஷ்பேன அபிஹிதா இவ தற்காலகத்தேன அந்த சமயத்தில் வெளிவந்த கண்ணீரினால் கூறப்பட்டவள் போல் அப்புறம் புனரபி புனரபி தத்தைவ சந்திரா பீடா பீட அபிமுக ஹிருதயா பபூவ புனரபி தத்தைவ மறுபடியும் அவ்வாறே சந்திராபீட அபிமுக ஹிருதயா சந்திராபீடனிடத்தில் கொடுத்த ஒரு மனதனுடையவளாக அபிமுகன்னா எதிர்நோக்கின அபிமுக சந்திராபீட அபிமுகன்னா அவனை நோக்கி அதாவது சந்திராபீடனிடத்தில் ஹிருதயத்தை கொண்டவளாக சந்திராபீடனை நோக்கி ஆர் சந்திராபீடனிடத்தில் கொடுக்கப்பட்ட ஹிருதயத்தை கொண்டவளாக ஆனாள் பபூவ மறுபடியும் மேல தத்வம் அஷ்டமித பிரதி பிரதிசமாதான பலா ஜாலா வாதாயனேன தமேவ கிரீடா பர்வதம் பர்வதம் அவலோகயந்தி அதிஷ்டத் கிரீடா பர்வதம் அவலோகயந்தி திஷ்டத் அந்த விளையாட்டு மலையை பார்த்து கொண்டிருப்பவளாக அவள் இருந்தாள். ததேவ ததேவம் அஷ்டமித பிரதி சமாதான பலா ததேவம் என்று ததேவம் இவ்வாறாக அஷ்டமித்த அதாவது மறைந்து விட்ட பிரதி சமாதான பலா அதாவது தனக்குள்ளே கூறிக்கொண்டிருக்கும் அந்த சமாதானத்தின் தைரியமா தைரியம் பிரதி சமாதானம் அந்த தைரியம் அந்த
பதில், அதாவது சமாதானம் செய்வதுங்கிற ஒரு பலம் இருக்கே, அது வந்து அஸ்தமித்தம் போக்கடிக்கப்பட்டு விட்டவளாக. ஸோ அவளுக்கு வந்து தைரியம் இல்ல, கிருத்த சங்கல்பான்னு சொன்னாளே, இவனை இனிமே இவனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஒரு க்ஷணம் அந்த தைரியம் வந்ததே, அந்த தைரியமானது நஷ்ட தைரியான்னு அர்த்தங்க. ஸோ அஸ்தமித்த தைரியம். நஷ்ட தைரியா ஜால வாத்தாயனே, அந்த ஜன்னலின் அந்த ஒரு ஜன்னல் வழியாக வழியாக தமேவ கிரீடா பர்வதம், அந்த கிரீடா பர்வதத்தையே. அப்ப தம்மேவ அந்தங்கிறச்சு எந்த பர்வதம், எங்கு சந்திராபீடனுடைய விஸ்ராம ஸ்தானமாக இருக்கோ அந்த கிரீடா பர்வதம், எங்க அவன் வந்து சென்றானோ அந்த கிரீடா பர்வதம் ஆலோகியந்தியும் பார்த்து கொண்டிருப்பவளாக அவள் கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தாள். தத்ரஸ்தாச்ச சா தம் ஆனந்த ஜல வியவதான அதாவது அந்த கிரீடா பர்வதத்தையே பார்த்து கொண்டு நிற்கின்றவளமான அந்த காதம்பரி தம் அந்த சந்திரா பீடனை ஆனந்த ஜல வியவதான ஒரு ஆனந்த கண்ணீர்களின் வழிதலினால் உத்வேகேன வியவதானங்கிறது வந்து தடங்கள். ஸோ ஆனந்த கண்ணீரின் ஒரு இடைவெளி காரணமாக, வியவதான இடைவெளி காரணமாக உத்விக்னா வருத்தத்துடன் இருப்பவள் போல் ந சக்ஷுஷா ததர்ஷ கிந்து ஸ்மிருத்யா ஏவ ததர்ஷ. அந்த சந்திராபீடனை வந்து நேர கண்ணால அவளால பார்க்க முடியல, ஏன்னா கண்ணீரானது கண்ணை மறைத்து விட்டது. சோ அந்த ஆனந்த ஜல ஆனந்தத்தினுடைய கண்ணீரானது ஏன்னா திருப்பியும் அவனை தான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி மனசுல வந்து தீர்மானம் பண்ணிட்டாலும் இல்லையோ, அதனால அவளுக்கு வந்து ஒரு ஆனந்த பரவசம். அவன் தன்னோட இருக்கான் இங்க கிரீடா பர்வதத்துல நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு அவளுக்கு வந்து ஆனந்தம், இங்க சந்தோஷம். சோ அந்த சந்தோஷத்தினால் ஏற்பட்ட கண்ணீர் என்கிற ஒரு தடங்கள், அதனால் இருக்கக்கூடிய ஒரு துக்கிதா இவ, ஒரு உத்விக்னம்னா ஒரு கஷ்டம் அவளுக்கு, உத்வேகம். அதனால வந்து ஸ்மிருத்யா இல்ல மனசுலயே அவனுடைய பிக்சர் இருக்கிறதுனால ஸ்மிருத்யா ததர்ஷ நது சக்ஷுஷா. ஓகே, சோ இந்த இடத்துல இது வந்து உத்பிரேக்ஷா அலங்காரம். இங்க உங்களுக்கு ஆக்சுவலி இங்க பரிசங்கிய அலங்காரம் என்னன்னா, நிஷித்த நிஷித்த ஏகம் ஏகஸ்மின் வஸ்து நியந்திரணம். ஒரு இடத்துல நிஷித்த ஏகம், ஒரு இடத்துல நிஷித்திய, இன்னொரு இடத்துல அதை வந்து நியந்திரணம் பண்றோம். ஸ்மிருத்யா நததர்ஷ இல்ல சக்ஷுஷா நததர்ஷ கிந்து ஸ்மிருத்யா. ஸோ அதில் எக்ஸாம்பிள் கோலியானந்தத்தில் என்னன்னா, ஸ்னேகக்ஷயா பிரதீபேஷோ ந ஸ்வாந்தேஷு நதப்ருவாம். ஸ்னேகக்ஷயா அந்த ஸ்னேகம் குறைவதுங்கிறது எண்ணெயில தான் இருந்ததே தவிர, அந்த விளக்கில் தான் வந்து ஸ்னேகம்ங்கிறது குறைஞ்சதே தவிர மனசில் ஸ்னேகம்ங்கிறது குறையலை. அந்த இடத்துல ஸ்னேகங்கிறதுக்கு டபுள் மீனிங். ஸோ இதில் வந்து சக்ஷுஷா ந ததர்ஷ ஸ்மிருத்யா ததர்ஷ கிந்து ந சக்ஷுஷா அப்படின்னு ஒரு இடத்துல பார்ப்பதை ஸ்மிருதியில வந்து நிறுத்திட்டு கண்ணில் வந்து அதை இல்லைன்னு சொல்றார். பரிசங்கிய அலங்காரம். அங்குலி கலித ஸ்வேத பராமர்ஷ வீதா இவ சிந்தையா லிலேக ந சித்ர தூலிகையா தூலிகையா சித்திர தூலிகையா அங்குலி கலித ஸ்வேத பராமர்ஷ பீதா இவ அங்குலி விரல்களினால் கலித ஸ்வேத துடைத்தெடுக்கப்பட்ட கலிதன வழிகிறது. சோ விரல்களிலிருந்து வழிகின்ற ஸ்வேத வியர்வை வியர்வை வழிகின்ற சிராவித ஸ்வேத அந்த வந்து வியர்வையின் பராமர்ஷ தொடுவதினால் பீதா இவ அதனால் பயந்தவள் போல் சிந்தையா லிலேக்க அவள் கவலையினால் லிலேக்கனக எழுதினாள் லிகத்தியினுடைய லிட்லகாரம் லிட்டு வரைந்தாள் அடைந்தால் சித்திர தூலிக்கையா ஆனால் அந்த வரையப்பட வரைய வரைவதற்காக
யூஸ் பண்ண கூட குச்சியினால் அல்ல. சோ அந்த வரையும் கருவியினால் இல்லாமல் தன்னுடைய மனதினால் அவனுடைய படத்தை வரைந்தாள். ஏன்னா அந்த குச்சியினால வந்து படத்துல வரையறச்சு அந்த ப்ரஷ் வச்சுட்டு பண்றச்சு நம்ம கையிலேருந்து, ஏன்னா அவளுக்கு அந்த அந்த பாவங்கள் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த இன்வாலண்டரி ஆக்ஷனான அந்த ஸ்வெட் இருக்கே, ஸ்வேதகாங்கிறது ஒரு சாத்விக பாவம், அந்த ஸ்வேதம் வரும் இல்லையா? ஆமா, சோ ஸ்வேதகாங்கிறது சாத்விக பாவம், ஒன் ஆஃப் த சாத்விக பாவம். சோ அந்த அந்த ஸ்வேதம்ங்கிறது வந்து அந்த படத்தை ரூயின் பண்ணிட போறதேங்கிறதுனால இவன் மனசுலயே வரைஞ்சாலாம் அந்த சந்திரா பீடன. சோ அங்குலி கலித ஸ்வேத விரல்களினா விரல் விரல்களிலிருந்து வழிந்த வழிகின்ற ஒரு ஸ்வேத வியர்வையின் பராமர்ஷ பீதா இவ தொடுதலிலிருந்து பயப்பட்டவள் போல் சிந்தையால் இலேக மனதிலால் எழுதினாள் வரைந்தாள். நது சித்திர தூலிகையா, அந்த பட தூரிகை சித்திரம் வரைவது தூரிகையினால் அல்ல. தத் சமாகம சங்கம சங்கம கால அதிபாத அசஹாயிவ அசஹாயிவ மனஹ கமனாய நியுக்தவதி ந பரிஜனம் தத் சங்கம அவனுடன் சேர்தல் என்ற கால கால அதிபாத அசஹாயிவ வெகு நாட்களாக ஆகும் என்பதை தாங்க முடியாத மனஹ இவ மனதை உடையவள் போல் தாங்க தாங்க முடியாதவள் போல். சோ தத் சமாகம கால அதிபாதம்னா விளம்பகா, அவனோட சேர்க்கையில வந்து ஒரு சமய விளம்பம் ஏற்பட போறது, நேரம் கழிக்க போறதுங்கிறத வந்து பொறுக்க முடியாதவள் போல் மனச வந்து சீக்கிரமாவே அனுப்பிச்சுட்டாளாம் சந்திரா பீடன்ட்ட. தன்னுடைய சேவகனா அனுப்பல, சேவகிகளை பணியாளெல்லாம் யாரையுமே அனுப்பல. கமனாய கமனாய மனஹ நியுக்தவதி ந பரிஜனம். சோ இது வந்து தன்னுடைய பிரியாயை பிரேஷிதம் மனஹான்னு சொல்லுவார், நபுன்சகமிதி மத்வா பிரியாயை பிரேஷிதம் மனஹா தத்து தத்ரைவ ரமதே ஹதாஹா வயம் பாணினான்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. மனசு வந்து மனஹாங்கிற சப்தம் வந்து நபுன்சகலிங்கம். அது அப்படின்னு நினைச்சுட்டு நான் வந்து பிரியாயிட்ட அனுப்பிச்சேன், அந்த மனசோ அங்கேயே நின்றுட்டு இருக்கான், பாணினி வந்து நம்மளை ஏமாத்திட்டாருங்கிற.